நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நிறைய சுபத்துவ அமைப்புகளாகவே பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பில் ஏதாவது ஒரு பாவத்துவ அமைப்பில் இருக்கின்ற ஒரு குறைகள் இருக்கின்ற ஒரு ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவரைக்கும் திருமணமே ஆகாத திருமண பருவத்தை கடக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயதாவது ஆயிருக்க வேண்டும். ஆகவே இப்போது நான் சொல்லப்போகின்ற ஒரு ஜாதகம், இதுவரை பெண் சுகம் என்றால் காமம் என்றால் என்னவென்றே தெரியாத, அதை பற்றின ஒரு அமைப்பே இல்லாத, சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆகவே ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்ததே இன விருத்திக்காக, வம்ச விருத்திக்காக அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. அப்போ இந்த பஞ்சமகா புருஷ யோகங்களை தருகின்ற 5 கிரகங்கள், செவ்வாய் சனி குரு புதன் சுக்கரன், புதன் பத்திரயோகத்தை தருவார், சுக்கரன் மாதவி யோகத்தை தருவார், சனி சசயோகத்தை தருவார், செவ்வாய் ருஷப யோகத்தை தருவார். குரு சனி செவ்வாய் இந்த மூவரும் 12 லக்னங்களில் 8 லக்னங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சியவோ உச்சத்தையோ அடைவார்கள். இது ஒரு விஷயம். சுக்கிரன் மட்டும் அத்தனை கிரகங்களுக்கும் வித்தியாசமா, சுக்கிரன் மட்டும் 12 லக்னங்களுக்கும் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடையக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். அப்போ லக்னாதிபதி வலுவிழந்தால் முறையான நேரத்தில், சரியான பருவத்தில், நேர்மையான முறையில் எதையும் அனுபவிக்க இயலாதவர். எப்போது செல்வம் ஒரு இடத்துல வந்து சேர்ந்து விடுகிறதோ, அப்போதே ஒரு மனிதனுக்கு அவன் நல்லவனாக இருந்தாலும், அவன் விரும்பாமலே இருந்தாலும், அவனுக்கு மண்ணும் பொண்ணும் பெண்ணும் தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போது திரையில் ஒரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். பிறக்கும்போது தசா இருப்பு, சுக்கிரன் 19 வருடம் 8 மாதம் 21 நாள். 25 வயது வரை ஜாதகத்தை பாருங்கள். 25 வயது வரைக்கும் சூரிய திசை, 35 வயது வரைக்கும் சந்திர திசை, 42 வயது வரைக்குமே செவ்வாய் திசை, உச்சக்குரு அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்ளுதல். அல்லது ஒரு சுமாரான ஜாதகம் என்பது குரு அனைத்து கிரகங்களையும் தொடர்பு கொள்ளுதல். இதுதான் சுபத்துவத்தின் அடிநாதம். முழுக்க பெண் என்றால் என்னவென்று அறியாத பூரண ஜாதகம். சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து சனியின் பார்வையை வாங்கி நீச்சனுடைய வீடில், நம்ம அந்த சுபத்துவ சுற்றுமூல அமைப்பு அப்படியே சரியாக வருது பாருங்க. ஆனால் நம்முடைய நோக்கம் இப்போது இந்த ஜாதகத்தின் சுபத்துவ குறைவை, இதை வந்து பாவத்துவம்னு நான் சொல்ல மாட்டேன், இதை விட பாவத்துவமான ஜாதகங்கள்லாம் இருக்கின்றன. உடல் உறவை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். உறவில் இன்பத்தை எவ்வாறு அனுபவிப்பார் அப்படிங்கிறது 12ஆம் இடம் காட்டும். எத்தகைய ஈடுபாட்டுடன் வீரியத்துடன் இருப்பார் என்பதை 3ஆம் இடம் காட்டும். 12 பாவங்களுக்கும் தலை போன்றது இந்த மூளை, இந்த மூளையை போன்றது லக்னம் மட்டுமே. ஆகவே லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் ஒரு மனிதனுக்கு சகல விஷயங்களும் நடக்கும். எப்போது வந்து காரக ஆதிபத்திய விஷயங்கள் குறைவுபடுகிறதோ அப்போது அதற்கான அமைப்புகளே கிடைக்காது என்பதற்கு இதுவும் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். அடுத்த ஒரு இதே மாதிரியான ஒரு ஜாதகத்தோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.